ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலர் 2017, அதில் இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துகிட்டேன். அந்த டாபிக் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா, சமச்சீரில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த லெசன்லாம் படித்தா கவர் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து 5th வீடியோ. இதில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பாமினி மற்றும் விஜயநகர பேரரசு அப்படின்னக்கூடிய ஒரு ரெண்டு டாபிக் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இதில் இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா, சமச்சீரில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய விஜயநகரம் மற்றும் பாமினி பேரரசு அப்படிங்கிற ஒரு டாபிக் கவர் பண்ணால் போதும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ளஸனில் இருக்கக்கூடிய விஜயநகரம் பாமினி பேரரசு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் நம்ம சேர்த்து வந்து கவர் பண்ண போகிறோம். இதில் நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி முகலாய பேரரசு வந்து பார்த்தோம். அந்த முகலாய பேரரசோட பெரிய ஆட்சி, அதாவது இந்தியாவில் முழு மேக்ஸிமம் அதிக பரப்பாக ஆண்டுகிட்டு இருந்த ஒரு பெரிய பெரிய ஆட்சி எல்லாம் வந்துட்டு அந்த முகலாய பேரரசோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டு தென்னிந்தியாவில் சில பகுதியில் ஆண்டுட்டு இருந்தாங்கள்ல, ஸோ அவங்க தான் அந்த விஜயநகர் பேரரசும் பாமினி பேரரசும். ஸோ இதில் இந்த பாமினி பேரரசு அவங்க இருக்காங்கல்ல, அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, முதல் முதலாக 1347 அலாவுதீன் பாமன் ஷா அப்படிங்கிறவர் தான் பாமினி பேரரசை முதல் முதல்ல தோற்றுவிச்சார். ஸோ அவருக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, ஹாசன் கங்கு அப்படிங்கிறவும் இவரோட பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இவர் இந்த பாமினி அரசு வந்துட்டு சில காலம் வரைக்கும் குல்பர்கா அப்படிங்கிற பிளேஸை வந்து தலைநகரமாக வச்சு ஆட்சி ஆண்டுட்டு இருந்துச்சு. இந்த பாமினி பேரரசை பொறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 14 சுல்தான்கள் வந்து இந்த ஆட்சியில் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி வந்து வீழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 14 சுல்தான்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறதில்லை, அதில் சில முக்கியமானவங்க இருக்காங்க, அவங்கள மட்டும்தான் பார்க்க போகிறோம். பாமினி அரசு 347 1520 வரைக்கும் ஆண்டுட்டுருந்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமான மன்னர்கள் யார் அப்படின்னா, இதில் முதலாம் முகமது ஷா அப்படின்ட்டுருக்கார்ல, இவர் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இவரை பற்றி முக்கியம் சொல்லியிருக்காங்க, பட் இவர் என்னென்ன பண்ணார் அந்த மாதிரி ஒன்றும் டீட்டெயில்ஸ்லாம் அந்தளவுக்குலாம் இல்லை. தென் பிரோஸ் ஷா அப்படிங்கிறவரும் முக்கியமானவன்னு சொல்லியிருக்காங்க. தென் அகமது வாலிஷா அப்படின்னு முக்கியமானவன் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்த 14 சுல்தான்ஸில் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ அந்த அகமது வாலிஷா வந்து ஒரு வேலை பண்ணியிருந்தார், என்ன பண்ணியிருந்தார்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து குல்பர்க் அப்படின்ற பிளேஸ் வந்து தலைநகரமாக வச்சு ஆட்சி ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அகமது வாலிஷான்றவர் வந்து குல்பர்கால் இருந்துட்டு பீடார் இல்லைனா பீதார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த பிளேஸ்க்கு இவரோட தலைநகரத்தை மாற்றி வச்சு ஆட்சி புரிஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து யார் அப்படின்னா, மூன்றாம் முகமது ஷா அப்படிங்கிறவர் வந்து முக்கியமானவராக சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவருடைய காலத்தில் தான் இவருடைய இந்தியாவில் ஆட்சி பரப்பு ரொம்ப கொஞ்சம் அதிகம் விரிவடைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. யார், இந்த பாமினி பேரரசினோட ஆட்சியில், இந்த முகமது ஷா மூன்றாம் முகமது ஷோட ஆட்சி காலத்தில் தான் ஆட்சி பரப்பு விரிவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம், இவரை விட இவர் அவையில் இருந்த முகமது காவன் அப்படிங்கிற கூடிய ஒரு பாரசீக வணிகரை வந்தவர், ஸோ இங்கே அப்படியே வந்துட்டு செட்டில் ஆகிட்டார். இவரோட பாமினி அரசவையில் செட்டில் ஆகிட்டு இவர் ஹெல்ப் பண்ணுறதும் சில நாட்டை ஆள்றது இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அவையில் இருக்கக்கூடிய அந்த முகமது காவன் அப்படிங்கிறவர் தான் இந்த மூன்றாம் முகமது ஷா ஆட்சி காலத்தில் அவருடைய எல்லை பகுதியில் விரிவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். எப்படி போர் புரியலாம், என்ன போர் புரியலாம் அப்படின்னு சொல்கிறது, எடுத்து சொல்கிறது, அது மாதிரி இவரே சம்டைம் போர் புரிஞ்சு சில பிளேஸை வந்து எடுத்து கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி வேலைலாம் வந்து முகமது காவன் வந்து பார்த்துருக்காரு. ஸோ கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்னா, முகமது காவன் வந்துட்டு எந்த அரசை சேர்ந்தவர், இவர் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தென் இந்த பாரசீக வணிகரான முகமது காவன் வந்து இறந்ததுக்கு அப்புறம், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பெரிய பீதார் பகுதியை காமனாக வச்சு ஆட்சி புரிஞ்சது இருந்தாங்கள்ல, ஸோ இவங்களுக்கு கீழே சில மன்னர்கள்லாம் வந்து ஆட்சி புரிஞ்சுருப்பாங்கள்ல, ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த முகமது காவன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வலிமையான பேரரசு இவங்களை வந்து ரொம்ப கம்பீரமாக பார்க்காம இவங்களை ஒரு லூசு போய் மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணானுங்கன்னா, இவனுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணானுங்க, நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி அழைச்சி அவங்களுக்குள்ளே நான் வந்து நான் இந்த நாட்டை அழுவேன் என் கூட நீ வராதரா அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்கள ஒரு சுதந்திர அரசாக சுல்தானாக நம்ம வந்து மாற்றிக்கிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் பெரிய ஒருத்தவங்க போனதுக்கப்புறம் கீழே இருக்க நான் தான் அப்படி சொல்லி வர்றாங்கல்ல, அதே ஆட்சி தான் அப்போவும் நடந்திருக்கு.
இந்த பாமணி பேரரசில் 526 அதுக்கு கீழே இருந்த அஞ்சு சுதந்திர அரசு அவங்கள அறிவிச்சுக்கிட்டாங்க. அவங்க யார் அப்படின்னா, எந்தவங்க அப்படின்னா, பிறார், பீதார், பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர். ஸோ இந்த அஞ்சு பிளேஸில் இருக்கக்கூடிய சீற்றரசுகள் எல்லாமே அவங்க நேம் வந்து இமத்சாகி, பத்ரிசாகி, அடேஷாகி, குதுப்சாமி, நிஜாமா சாகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அஞ்சு பேரும் வந்து தன்னைத்தானே சீற்றரசை வந்து மாற்றி, நான் வந்து இந்த ஆட்சி ஆண்டுப்பேன், என் ஆட்சி கூட நீ வராத, என்னோட எல்லைக்குள்ளே நீ வராது அப்படின்னு அவங்களுக்குள்ளே அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு, ஸோ இவங்கள பிளேஸ் வந்து ஆட்சி அறிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்சி வந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சி முழுசாக நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஆட்சி 1526 இவங்களுடைய ஆட்சி வந்து முடிஞ்சிருச்சு. தென் இவங்க ஆட்சியில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த கோல்கும்பா அப்படின்னு வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து முணுமுணுக்கும் கட்டிடம்னு சொல்லுவாங்க, பெரிய கூரை கொண்ட கட்டிடம்னு சொல்லுவாங்க. ஸோ முணுமுணுக்கும் கட்டிடம் என்ன அப்படின்னு கேட்டால் கோல்கும்பா அப்படிங்கிறது வந்து ஆன்சர். ஸோ இது என்ன கோல்கும்பாங்கிறது என்ன அப்படின்னா, முகமது ஆபில்ஷாவுனுடைய கல்லறை தான் இந்த கோல்கும்பா அப்படிங்கிறது வந்துட்டு. தென் வந்து அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு பிளேஸில் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த கார்னரில் என்ன பேசினாலும் அப்படியே இங்கே வந்து எதிரொலிச்சு இங்கே கேட்குமாமா, எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த பிளேஸஸில், அந்த கோல்கும்மா பிளேஸில். அதை வந்து முணுமுணுக்கும் கட்டிடம்னு சொல்லுவாங்க. மெய்கண்டார் சிவஞான போதம், அழகிய தேசிக சேது புராணம். தென் வந்து விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு வந்து 1336 1672 வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி காலம் இருந்திருக்கு. ஸோ இந்த விஜயநகரத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னா வெற்றி நகரம்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தலைநகரம் வந்து ஹம்பியாக இருந்திருக்கு, கர்நாடகா மையமாக வச்சது. மதுரையில் இவங்களுடைய ஆட்சி புரிஞ்சது யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கரும், தஞ்சாவூரில் சிவப்ப நாயகரும், வேலூரில் சின்ன நாயக பொம்மனும். ஸோ இவங்க தான் வந்துட்டு இவங்களுக்கு கீழே ஆட்சி, மதுரை, தஞ்சாவூர், வேலூரில் ஆட்சி வந்திருக்காங்க. ஸோ இந்த விஜயநகரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 வம்சம் வந்து பிரிஞ்சிருக்கு. சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், அறுவேடு வம்சம்னு சொல்லிட்டு. சங்க வம்சம் இருந்தது 1436 வரைக்கும், சாளுவ வம்சம் வந்து 1486 வரைக்கும், துளுவ வம்சம் வந்து 1509 வரைக்கும், அறவீடு வம்சம்ங்கிறது 1530 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இந்த வம்சத்தில் யார் யார் தோற்றுச்சாங்க அப்படின்னா, இப்போ விஜயநகரம், ஸோ இதில் வந்துட்டு மதுரை விஜயம் முக்கியமான பாயிண்ட்ஸ், மதுரை விஜயம் கங்காதேவி, சிதம்பர புராணம் வந்து திருமலைநாதர், இவன் படுகா அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணி வந்து எழுதின குறிப்புனால தான் இவங்களோட முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கு மேக்ஸிமம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கோங்க. இவன் படுனா வந்துட்டு எந்த ஆட்சியில் வந்தவர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. நான் அதை வந்து கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது அந்த இதில் வந்துட்டு அக்யூரேட்டாக பார்க்கலாம், எது இதுலேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் அனலைஸில் உள்ள சொல்லலாம். ஃபஸ்ட்டு சங்கம வம்சம், ஹரிகரர் அண்ட் புக்கர் தான் வந்துட்டு முத முதல் ஆட்சியை வந்து தோற்று வச்சாங்க. சங்கம வம்சத்தை 1336 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கடுத்து முக்கியமானவர் யார் அப்படின்னா தேவராயர். தென் வந்து சாளுவ வம்சம். ஸோ இது என்னன்னா 486 வரைக்கும் இருந்திருக்கு. சாளுவர் நரசிம்மர் அப்படிங்கிறது வந்து தோற்று வச்சார். தென் வந்து துளுவ வம்சம், துளு வம்சம் வந்து 1509 வரைக்கும் இருந்திருக்கு. வீரர் நரசிம்மர் அப்படிங்கிற தோற்று வச்சார். அதுக்கடுத்து முக்கியமானவர் வந்து கிருஷ்ண தேவராயர். இவர் வந்து ஆந்திர போஜர் அப்படிங்கிற சொல்லி சொல்லுவாங்க. இவரோட அவையில் இருந்த அறிஞர்கள் வந்துட்டு அதிர்ஷ்டகசங்கள் சொல்லுவாங்க. அதில் முக்கியமானவர் வந்துட்டு அல்லசாணி, தென்னாலி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது முக்கியமானவர் இருந்தாங்க. இதில் அல்லசாணி அப்படிங்கிறது வந்துட்டு மனுசரிதம், ஹரிகதாரம், சாரி, அதை வந்து எழுதியிருக்காரு. அல்லசாணி வந்துட்டு ஆந்திர கவிதா பிதாமகர் அப்படின்னு வந்து இவர் சொல்லுவாங்க. இவங்க துளு வம்சத்தில் கடைசி மன்னர் யார் அப்படின்னா ஸ்ரீரங்கர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவ்வளோ தான் இருந்திருக்கும். ஸோ இதுக்கடுத்து வந்து இவங்களுடைய ஆட்சி வந்து முடிஞ்சிருக்கும். இதில் வந்து விஜயநகரமும் பாமணி பேரரசுன்னு பார்த்தோம். ஸோ இதோட மேக்ஸிமம் நம்மளுடைய ஆட்சிகள் வந்து முடிஞ்சிடும். இதுக்கடுத்து யார் அப்படின்னா ஐரோப்பியர்கள் வந்து உள்ளே வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.